வெல்கம் டு லக்கி ஸ்டார். நம்ம சேனல் இன்றைக்கி பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னா விவசாயத்தை பற்றி பார்க்க போகிறோம். விவசாயம் பண்ணக்கூடிய நபர்களே வந்து தான் வந்து என்ன விவசாயி, சிறு விவசாயியா இல்லை பெரிய விவசாயியா இல்லை குறு விவசாயியா அப்படின்றது தெரியலை. நம்ம எத்தனை ஏக்கர் எல்லாம் நம்ம சொந்தமாக வச்சுருக்கோம், நம்ம என்ன விவசாயி அப்படின்னு சொல்லுவாங்க. அரசு வழங்கக்கூடிய திட்டங்களை நம்ம வந்து எப்படி அதாவது ஸ்கீம்ஸ், அதாவது விவசாய சம்மந்தமான ஸ்கீம்ஸை நம்ம எப்படி பயன்படுத்துறது, நம்ம என்ன விவசாயம் இருந்தால் நமக்கு இந்த ஸ்கீம் கொடுப்பாங்க அப்படின்னு டீட்டெயிலெலாம் சில நபர்கள் வந்து தெரியாமல் வச்சுருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன பார்க்கோம் அப்படின்னா குறு விவசாயினா என்ன அப்படின்னு பார்த்துருவோம். குறு விவசாயினா 1.25 ஏக்கர் நஞ்சை நிலம் இருக்கணும், இல்லைன்னா 2.5 ஏக்கர் புஞ்சை நிலம் இருக்கணும். இவங்க தான் குறு விவசாயி அப்படின்னு சொல்கிறாங்க. புஞ்சைனா என்ன பார்த்தீங்க அப்படின்னா ஆற்றுப்பாசனம், தண்ணி பாயக்கூடிய பகுதிக்கு இடத்துக்கு பேர் தான், வயலுக்கு பேர் தான் நஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. மலையை மட்டும் நம்பி இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு வந்து புஞ்சை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து நஞ்சையை விட புஞ்சைக்கு தான் வந்து ரேட் இப்போ அதிகமாக போகுது. ஏன்னா ஃப்ளாட்டை போட்டு விற்றுடுறாங்க, நல்லா அவங்களுக்கு ஒரு ஏர்னிங்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து சிறு விவசாயிகள்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 2.5 ஏக்கர் நஞ்சை இருக்கணும், இல்லைன்னா 5 ஏக்கர் புஞ்சை இருக்கணும். இவங்களுக்கு பேர் தான் சிறு விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க. பெரு விவசாயிகள்னால் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 5 ஏக்கருக்கு மேலே நிலம் வச்சுருந்தாங்க அப்படின்னா, நிலம் அதாவது நஞ்சை புஞ்சை வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்க பெரு விவசாயிகள் அப்படின்னு சொல்கிறாங்க, வகைப்படுத்துகிறாங்க. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் என்ன மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நன்றி.